வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரத்த ஆசனங்கள் உஷ்ட்ராசனம் நமன் ஆசனம். உஷ்ட்ராசனம் அப்படின்னா ஒட்டகம் போல பின்னாடி வளையிறது. அது மாதிரி பின்னாடி வளைஞ்சா என்ன ஆகும், உங்கள் முதுகிலும் நல்ல பின்பக்கம் வளையும். அப்போது மூச்சு இழுத்த நெல்ல நல்ல பின்னாடி வளைஞ்சா உங்கள் செஸ்ட் போன் காலர் போன் நல்லா விரிஞ்சு கொடுக்கும் இல்லையா. அப்போது அதில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும், அந்த மசில்ஸும் நல்லா உங்களுக்கு விரிஞ்சு மறுபடியும் சேரும். நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பார்த்துருக்கோம். அதே போல் நமன் ஆசன், அதாவது ரேபிட் போல் சொல்லுவோம், முயல் போல் முன்பக்கம் வளையிறது. முன்பக்கம் தலையை வச்சுட்டு இடுப்பை மேலே தூக்கணும், காலை பிடிச்சிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், வயிறு நல்லா உள்ள அழுத்தம் கொடுக்கும். வயிறு அழுந்த போது என்ன ஆகும், உங்கள் குடல்கள் மற்றும் பெருங்குடல் சிறுகுடல் நல்லா நசுங்கி அது உள்ள கெட்ட ஜூஸ்லாம் வெளியே போயிடும். அப்போது உங்கள் தோள்பட்டையை வந்து காலை நீங்கள் கைகளால் காலை பிடிச்சிட்ருக்கீங்க இல்லையா, தோள்பட்டை நல்லா இழுத்து கொடுக்கும். அப்போ தோள்பட்டை வலியிலும் சரியாகும். ஓனாக செஞ்சு பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். நேர்கிறது உஷ்ட்ராசனம் நமன் ஆசனம் ரெண்டு ஆசனம் இல்லையா, ஒன்று வந்து முன்பக்கம் வளையுது, ஒன்று பிற்பக்கம் வளையுது சொன்னேன் இல்லையா. இதுக்கு என்ன பண்ணுங்க, வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க. மேட்டில் சென்டர் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இந்த கைகள் வந்து இங்கே பிடிக்கிறீங்களா, இதை பிடிச்சதை விடக்கூடாது. நல்லா இதை பிடிச்சிட்டு காலை கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க ரெடியாக, அதாவது இதை விடக்கூடாது. இங்கே பிடிச்சிட்டிங்கன்னா இந்த குதிக்காலை உங்கள் கைகளால் பிடிச்சி விடக்கூடாது, அங்கே தான் இருக்கணும். அதாவது முதல்ல நமன் ஆசன் பண்ணுறேன், மூச்சு விட்ட நிலையில் வஜ்ராசனம் உட்காந்து இல்லையா, இப்போ பிடிச்சிருக்கேன், மூச்சு விட்டில் முன்பக்கம் வளைஞ்சிட்டே வரேன். ஒரு எபிசோடில் பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தலையை வச்ச பிறகு தான் இடுப்பை தூக்கணும். இப்போ மூச்சு இழுத்த நெல்ல இடுப்பை மட்டும் மேலே தூக்கிட்டே வரணும். மேடம் மூச்சு விட்ட நெல்ல கண்டினியூவா தொடரா பண்ணலாம். இதை இதே போல் ஒரு மூணு முறை பண்ணுங்கள் தொடர்ந்து, அல்லது ஐந்து முறை பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்பக்கம் வளையும் போது தலையை தள்ளி வச்சுருவாங்க, ரொம்ப முன்னாடி வைக்கக்கூடாது, ரெண்டு காலுக்கு பக்கத்தில் வச்சா தான் அது உருண்டு இப்படி உருண்டு போகும் தலை. அது மாதிரி இருந்தால் இந்த நெத்தியில் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் உருளும் தலை, ஏன்னா இடுப்பு நீங்கள் தூக்குறீங்க இல்லையா, அப்போது அது பதியும். அதே போல் உஷ்ட்ராசனம் பண்ணும்போது நீங்கள் கைகளை அழுத்தணும், இந்த இடத்துல அழுத்தினாதான் நீங்கள் இடுப்பு இப்படி தூக்க முடியும் முன்னாடி. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உஷ்ட்ராசனம் பண்ணும்போது நார்மலாக முட்டி போட்டு பிறகு கையை கொண்டு போய் பின்னாடி பிடிப்பாங்க, அது நார்மல் உஷ்ட்ராசனம். இது தொடர் ஆசனம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணும். இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முதுகு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும், தோள்பட்டை வலி இருக்காது, முதுகில் இந்த பக்கம் பின்பக்கம் இந்த பக்கம் வலிக்கிறது இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய முட்டி நல்லா பதியுது இல்லையா, கால்கள் பதிஞ்சிருக்கு இல்லையா, வெயிட்லாம் தாங்குது இல்லையா, கால் வலிலாம் இருக்காது, நல்லா இருக்கும். அந்த தசைகள்லாம் நல்லா இருக்கும், லூசன் இருக்கும், டைட்டாவது லூஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா பாயும், வலிலாம் இருக்காது. நீண்ட நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் புரியும். சைக்கிள்லாம் ஓட்டும்போது எப்படி உங்கள் கால் தொடையெல்லாம் நல்லா மடிஞ்சு மடிஞ்சு வருது, அந்த மாதிரி முதுகெலும்பு நல்லா பஞ்சாய் போகுது இல்லை, ஸ்விம்மிங் பண்ணும்போது எப்படி ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆசனங்கள் மூலமாகவே அதெல்லாமே சரி பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். நேர்களே, இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் போகிறோம்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில பேருக்கு வந்து நெக் பெயின், அப்புறமா வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கும், அல்லது சில பேருக்கு நீ ப்ராப்ளம் இருக்கும். நீ ப்ராப்ளம் இருக்குங்க, கையை காலை அழுத்திட்டு பண்ணும்போது அந்த நீ வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆகும், அதனால் அவங்க இந்த மாதிரி உட்காரதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அவங்க நார்மலாக வந்து பின்பக்கம் வரையாது முன்பக்கம் வர ஆசனங்கள் பண்ணுங்க, போகிறோம் முட்டி போட்டுருங்க. சில பேர் சேரில் உட்காந்து ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணாலே போகிறோம், ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். சில பேர் அந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க அந்த நமன் ஆசனம் பண்ணும்போது வயிறு நல்லா அழுந்தோம் இல்லையா, அதனால் அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்த்து மந்த்துக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க நிறைய ஆசனங்கள்லாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. சிம்பிளான ஆசனங்கள், அவங்களுக்குன்னு சில ஆசனம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா போகிறோம். அதே போல் பிபி ஹையாக இருக்கிறவங்க பேக்வர்ட் பெண்ட் பண்ணுங்க, போகிறோம்.
பவர் பெண்ட் வந்து நம்ம நாசன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ மட்டும் வந்து ப்ரீத் வந்து நார்மல் ப்ரீத் வச்சுக்கோங்க. அந்த மூச்சை வந்து நிதானமாக வெட்டுட்டு நிதானமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. பவர் பெண்டிங் பண்ணிங்கனாலே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, சசங்காசனம் பண்ணுவாங்க, பிபிலாம் ஹையாக இருக்கும், அதுவும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பின்னாடி வளையும் போது நல்ல முதுகுக்கு ஏதாவது சப்போர்ட் வச்சு பண்ணுங்க. முடியாதவங்க இல்லை சேரில் உட்காந்துட்டு பின்பக்கம் சேர் சப்போர்ட் பண்ணி வளையலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் நிதானமாக. இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துட்டு முடியல அப்படின்னா அவங்க ஒரு பில்லோ மாதிரி வச்சுட்டும் உட்காந்து உட்காந்து எழுந்துக்கலாம், நல்லாயிருக்கும். என்ன நேர்களே, நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ், ஸ்கின் க்ளோ அதாவது தோல் நல்ல பொலிவு பெற ரோஜா இதழ்களை எடுத்துக்கோங்க. அது காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அதில் கொஞ்சம் சந்தனமும் பன்னீர் விட்டு நல்லா அரைச்சிட்டு பேஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து இல்லை அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் நார்மல் சாதாரண தண்ணீர்லேயே முகத்தை அலம்பிடுங்க. கண்டிப்பாக நல்லா பளபளப்பு இருக்கும். அதாவது ஸ்கின் பர்ன், அதாவது சூரிய ஒளி பட்டு கொஞ்சம் சில பேருக்கு வெயிலெலாம் போயிட்டு வேலை செய்யணுக்கெல்லாம் ஆகும். சில பேர் பனிக்காலங்களில் பனியில் இருந்துட்டு திடீர்னு வெயில் அடிக்கும்போது அதில் போகும்போது அந்த ஸ்கின் பர்ன் ஆகும், கரும நேரம் ஆகுது, சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், நீங்கள் இந்த மாதிரி ரோஜாவும் பன்னீர் சந்தனம் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் கை மட்டும் கருப்பாக இருக்கும், முகம் மட்டும் கழுத்து பகுதி மட்டும் கருப்பாக இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு 15 நாள் கழிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பவுமே அழகாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான் இல்லையா, முகம் பொலிவாக இருக்கும் இல்லையா, அதனால் பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. என்ன நேர்களே, நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.